யூடியூப் ஆப் ரெண்டு ஆப்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் தான். என்ன இம்பார்ட்டன்ட் செட்டிங்னா டார்க் மோட் ரெண்டு ஆப்லேயும். நீங்கள் கூகுள் க்ரோம் யூடியூப் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்லேயும் கண்டிப்பாக இருக்கும், எல்லா மொபைலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆப்பில் டார்க் மோடு எப்படி எனேபிள் பண்ணுறது? ஸோ டார்க் மோடோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாலும் உங்கள் கண்ணுக்கு அதிகமாக வெளிச்சம் வராது, பேட்ரி கொஞ்சம் சேவ் பண்ணும். இது ரெண்டு பெனிஃபிட் தான். இந்த ரெண்டு ஆப்லேயும் எப்படி டார்க் மோடு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்பையுமே நீங்கள் அப்டேட் பண்ணலனா அப்டேட் பண்ணிக்கங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராமல் கூட இருக்கலாம். அதனால் அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரைட் டாப் கார்னரில் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் சைடு கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டவுனில் வந்துடுங்க. டவுனில் வந்தீங்கன்னா தீம்ஸ்னு இருக்கும், பாருங்கள் ஹோம் பேஜ், அது கீழே தீம்ஸ்னு இருக்கும். தீம்ஸை கிளிக் பண்ணிட்டு டார்க் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டார்க் மோடில் வந்துடும். நெக்ஸ்ட்டு யூடியூப், யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ்னு வரும், செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. ஜென்ரல் உள்ளே போயிடுங்க. ஜென்ரல் ஆப்ஷனில் கீழே டார்க் தீம்னு இருக்கும், ரிடியூஸ் கிளியர் அண்ட் இம்ப்ரூவ் நைட் வியூவிங்னு சொல்லிட்டு. ஸோ அதை எனேபிள் பண்ணிங்க, முடிஞ்சது. ரெண்டு ஆப்லேயும் இதேமாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸில் டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறது நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.